இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சிவாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தளபதியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஐயோ மன்னிச்சிங்க, நம்ம விதியை 110 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்போம், செய்திகளில் செய்தித்தாள்களில் பார்த்துருப்போம், செய்திகளில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. விதியை 110 கீழ் முதல்வர் வந்து அமைச்சர் வந்து இதை வந்து அறிவித்தார், இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த 110 விதினா என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக பார்க்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதியன் 110, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட அரசியலமைப்பு சட்டத்தில் 208வது சட்டம் பிரிவு 1-ன்படி நம்ம சட்டப்பேரவையை எப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அதுபடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பேரவையை வந்து நடத்துவாங்க. அதுபடி தான் சட்டப்பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விதிகள்லாம் எல்லாமே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 அத்தியாயம் இருக்குது. அந்த 23 அத்தியாயத்தில் ஒரு 292 விதிகள் இருக்குது. அந்த 292 விதிகளில் ஒரு விதி தான் வந்து இந்த தலைவிதி, சாரிங்க 110 விதி. அந்த 110 விதிக்கு கீழே சில உட்பிரிவுகளும் இருக்குது. இந்த 110 விதியின் கீழே வந்து ஒரு சில அறிவிப்புகளை வந்து அறிவித்தா அந்த அறிவிப்புக்கு எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை அந்த அவையில் உள்ள யாருமே வந்து ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த 110 விதியோட நோக்கம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த 110 விதி அப்படின்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசரமாக ஒரு சட்டத்தை வந்து இயற்றணும், ஒரு அவசரமாக ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடணும். அப்படி வெளியிடும் பொழுது நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கலந்தாடுறதுக்கான நேரம் இருக்கு, அந்த நேரம் வந்து அதிகமாகும். ஒரு சிலர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிவாங்க, ஒரு சிலர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமிங் வந்து அதிகமாகும், பிரச்சனைகள் நிறையா வரும். ஒரு அவசர சட்டத்தை வந்து உடனே வந்து அவசர அறிவிப்பை வந்து மக்களுக்கு உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதியை வந்து அறிவித்தாங்க. இந்த விதியின் மூலமாக சொல்லும்பொழுது என்னன்னா, அந்த விதியின் கீழ் வரும் அறிவிப்புகளுக்கு எதிர்த்தரப்பில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்போ அது ஒரு ஆரோக்கியமாக போகணுங்க, ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு சட்டங்கள், மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு உதவி புரிகிற மாதிரியான சட்டங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 110 விதியின் கீழே வந்து ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு அமைச்சரோ வந்து அந்த அறிவிப்பை வந்து நம்ம வெளியிடலாம். ஆனால் இங்கே அப்படி தான் நடக்குதா அப்படின்னா அது எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒரு சில நல்ல அறிவிப்புகளும் வரதான் செய்யுது, ஆனால் அதே மாதிரி தேவையில்லாத சட்டங்களும் நிறைய வருமோ என்கிற அச்சம் மக்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு சில விஷயம் நான் சொல்லலாம், ஒரு சில விஷயம் நம்ம சொல்லாமலும் இருக்க தான் வேண்டுங்கிற நிலைமையில தான் இருக்கும். ஸோ இந்த 110 விதியின் கீழே வந்துட்டு எந்த அறிவிப்பு செஞ்சாலும் அதை யாருமே வந்து மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஆனால் வந்து இதை எப்படி வச்சுக்கலாம், ஒரு அவசர சட்டம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால வந்து அதை செய்கிறாங்க. ஒரு நாளோ ஒரு ரெண்டு நாளோ கழிச்சினாலும் அது பற்றின ஒரு விவாதத்தை வந்து ஒரு சட்டப்பேர பேரவையில் வந்து நடத்தணுங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு செயலாக அமையும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய அபிப்பிராயம். ஒரு சில மக்களுடைய அபிப்பிராயமும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன நண்பர்களே, இந்த 110 விதியின் கீழ் வந்து அறிவிப்புகள் எப்படி வெளியாகுது, அது எதனால் அந்த அறிவிப்பின் கீழ் வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சிவா. நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும்.